ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா பசு மஞ்சள் வச்சு அல்வா தாங்க செய்ய போகிறோம். இப்போ இது பொங்கல் சீசனில் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நிறைய சீரெல்லாம் கொடுப்பாங்க பொங்கலுக்கு, சீருன்னு சொல்லிட்டு. இந்த மஞ்சள் நம்ம உடம்புக்கு தேய்க்கலாம், மஞ்சள் பூசி குளிக்கலாம், மஞ்சள் வந்து நம்ம குழம்புக்கு அரைச்சி வைக்கலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மஞ்சத்தூள் அதிகமாக சாப்பிட முடியாது, ஆனால் இந்த மஞ்சளை வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம். ஆல்ரெடி நான் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ மஞ்சள் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு. இப்போ வந்து நான் பசு மஞ்சள் வச்சு அல்வா செய்ய போகிறேங்க. அதுக்கு அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் இந்த அளவுக்கு எடுத்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை இன்றைக்கி நான் பேஸ் பண்ணி செய்ய போகிறேங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முந்திரி பாதாம் ஒரு 5 போல் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போதும். பாருங்கள், இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க, இல்லை கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து துருவி தான் எடுத்துக்க போகிறேன். மஞ்சளை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், மஞ்சளை கட் பண்ணி எடுத்துட்டேன். தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அரைமுடி தேங்காய் போதுமான அளவாக இருக்கும். இந்த அளவுக்கு மஞ்சளுக்கு அரைமுடி தேங்காய் போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் நிறையா மஞ்சள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முழுசாக ஒரு தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். நான் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவில் சேர்த்துட்டு இப்போ இந்த மஞ்சளை கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை சேர்த்துருங்க. இதனுடைய மஞ்சள் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், நல்லா மஞ்சள் பசு மஞ்சள்ன்றதுனால அந்த பச்சை மஞ்சள் காஞ்ச மஞ்சள் இல்லை, அதனால் பச்சை மஞ்சள்னால நல்லா வாசம் காமகாமன்னு இருக்கும். இது கூட ஒரு 5 ஏலக்காய் போல் சேர்த்துட்டு நல்லா இதை தண்ணி விட்டு அரைச்சி மொதல் பால் ரெண்டாவது பால் அரைச்சி எடுத்துருங்க. பால் தான் நம்மளுக்கு வேண்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி பால் எடுத்து வடிகட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க. தனியாக தண்ணி சேர்த்து இல்லை பால் சேர்த்து நம்ம கரைச்சி எடுக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால் தேங்காய் மஞ்சள் சேர்த்து அரைச்சி எடுத்த பாலில் வந்து நம்ம இதை கரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துருங்க. நல்லா கரைச்சி எடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சின்ன கட்டிகள் இல்லாமல், அப்படி உங்களுக்கு கட்டிகள் இருந்தால் நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நம்ம உடச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் முந்திரியை இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து லைட்டாக நெய்யில் வறுத்து சேர்த்தும் போது நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் செவக்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ தனியாக அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த நெய்யை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த நெய் அப்படியே இருக்கட்டும் பேனில். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்து தேங்காய் பால் அந்த மஞ்சள் மிக்ஸோட அதை கலந்து விட்டுருங்க. இதில் பேனில் சேர்த்துன உடனே கட்டிகள் விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. குறைஞ்சது ஒரு 6-7 நிமிஷமாவது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை விடக்கூடாது. நல்லா திக்னஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் நீங்கள் விட்டிங்கன்னா கூட ரொம்ப கட்டிகள் விட ஆரம்பிச்சிடும், அங்கங்கே அப்படியே நின்றோம். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் நம்ம இதிலே சேர்த்திருக்கோம். அதனால் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிறண்டு வரணும். நம்மளுக்கு அப்போ தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். நீங்கள் ஒயிட் சுகர் கூட வெண்ணா கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் வந்து எடுக்கலைங்க, நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை எடுத்து அந்த மண் இருக்கோன்றதுனால மண் தூசி இருக்கும் அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டு கரைச்சி நல்லா பாகு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் கரைச்சி தண்ணியை கூட எடுத்துக்கலாம், ஆனால் டைம் ரொம்ப நேரம் எடுக்கும்ன்றதுனால நான் பாகாக எடுத்து வச்சுருக்கேன். பாகாக சேர்த்தும் போது நம்மளுக்கு குயிக்காக வேலையாகும். பாருங்கள், மஞ்சள் சேர்த்தனோடனே லைட்டாக அந்த நாட்டு சக்கரை சேர்த்தனோடனே லைட்டாக கலர் மாறி வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அந்த சாக்லேட் கலரில் மாதிரி இருக்குது. பாருங்கள், அப்படியே பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு அப்படியே திக்னஸ் ஆகி அப்படியே உருண்டு தரண்டு வந்துட்டுருக்கு. பாருங்கள், இன்னும் நல்லா நம்மளுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்தனை வந்து நெய்யே சேர்த்தலை, ஆனால் அந்த தேங்காய் பால் இருக்கிற நெய்யே ஓரளவுக்கு அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம உடச்சி வச்சுக்கிற அந்த பாதாம் முந்திரியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா உருண்டு
தான் திரண்டு வரணும். அவ்வளோதாங்க, அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரெண்டு பவுலுக்கு மாற்றிடுங்க. ரெண்டு பவுலுக்கு நெய் வந்து நான் ஏற்கனவே லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணலாலும் பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டு பவுல்லையும் சர்வ் பண்ணிட்டோம். பாருங்கள், அப்படியே நல்லா அது இலகி பேன்லேருந்து அப்படியே தன்னாலே ஒழுக்கும், அந்த அளவுக்கு நல்லா பதம் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. இது ப்ரெசென்ட் பண்ணும் போது வந்து நான் ஒரு குக்கிங் காம்படிஷன், ஹலோ எஃப்எம் மூலமா குக்கிங் காம்படிஷனில் கூப்பிட்டுருந்தாங்க, நான் அதில் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண வீடியோ தான் இது. ஏன்னா டைம் இல்லை, நான் வீட்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற டைம் எனக்கு இல்லை, அதனால் நான் அங்கே கொண்டு போய் வச்சு தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணது தாங்க, ஒவ்வொரு வீடியோவாக அப்லோடு பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பசுமஞ்சள் அல்வா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.